ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்கே வந்துட்டோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம சேனலில் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி லைனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அதிகப்படியான பேரால் புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டோரி லைன் கிடையாது. அந்த அதிகப்படியான பேரில் நானும் ஒருத்தின் கூட சொல்லலாம், அப்படி சொல்லிலாம் நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், முடியாத பட்சத்தில் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, இவர் தான் அந்த தொலைஞ்சு போன ஏஞ்சே அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். நீங்கள் அவனோட நம்பருக்கு கால் பண்ணிங்க, நான் அட்டன் பண்ணப்போ நீங்கள் ஏஞ்சேன்னு தான் பேசுனீங்க, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும்னவே அவங்க அப்பா உண்மையை சொல்லிடுறாரு. இதுதான்ப்பா அவன் சொன்ன கதை, ஆனால் அது உண்மை மாதிரி தான் எனக்கு தோணுது. அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்களோட பழைய விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்லணும், அவன் தான் அப்படி பார்த்தா உன்னோட அப்பான்னு சொல்லவே இவன் ஒத்துக்க மாட்டான். இல்லை என்னோட அப்பா அவன் கிடையவே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு அப்பானா. திடீர்னு ஒருத்த மருந்து நின்று நான் தான் உன் அப்பான்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேனா, சின்ன வயசுலேருந்தே என்னை வளர்த்தது யாரு, நீங்கள் தான், அதனால் என்றைக்குமே என்னோட வாழ்க்கையில் அப்பானா நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அந்த ஐடல் ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸே பண்ணிடுறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் என்ன ஆனால் என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டேன், விருப்பம் உன்னோடுது, நீ உடனே என்கிட்ட பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் இப்போ ரெண்டு கட்டானில் நின்றுட்டுருக்கா, இவரை ஓகே பண்ணுறதா இல்லை அவர் பிள்ளையை ஓகே பண்ணுறதான்ட்டு. அதுக்கு ஒரு பெரிய தேரியை சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிறது வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் பார்க்கலாம். அண்டு இவர் அந்த சிஓ ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு, எம்ஜி அந்த இடத்துக்கு வருமா, இவரை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி போ பாப்பா, அவரே ஏ நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இத்தனை நாள் பாடிட்டு இருந்தால அந்த எல்லா பாட்டுமே நான் எழுதுனதான்னு சொன்னோடனே எம்ஜி எனக்கு அப்பயே தெரியும் என்னோடய சிஓ இந்த அளவுக்கு கேவலமாக இறங்குவாருன்ட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுற எனக்கு பண்ணுறீங்களா, எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களோட பேரை வச்சுக்கிட்டு நான் புகழ் பெறுறது எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு நீங்கள் பாட்டு எழுத சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவரும் ஆ நான் சொல்லித்தரேன், பட் அதுக்கு நீ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், என்னென்னா இந்த ஏஜென்சிலேருந்து நீ விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவர் ஆமாம் என்னோடய கான்ட்ராக்டே முடியுது, நான் விலகிடுறேன், நான் அவளையும் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், ஹீரோயின் தானே இவனுக்கு அசிஸ்டண்ட்டு, அவளையும் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், ஸோ ப்ளீஸ் எனக்கு சொல்லித்தரீங்களான்னு கேட்டோன்னே இவரும் சரி ஓகேடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவளோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, இல்லை எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஸோ உன்னை பார்த்து சொல்லிவிட்டு நீ அப்படியே எப்படி இருக்கன்ட்டு பார்த்துட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. அதை இவர் பார்த்துருவாரு, இவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும், அதனால் அவளை எப்படின்னா வெறுப்பு ஏற்றணும்ட்டு ஹீரோயின் கிட்டே என்ன ஹனி எதனா பிரச்சனையா, யார் இவங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோயின் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டா, அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. சரி வாங்க இங்கேன்னு பேசினா அது எனக்கு மரியாதை இருக்காது, நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசலான்ட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இங்கெல்லாம் காசு ரொம்ப அதிகம்லா அப்படின்னு சொல்லுவா. அவர் நானே பே பண்ண போகிறேன், இந்த கம்பெனியோட சிஇஓ காசு தான், உனக்கு என்ன பிரச்சனை, அமைதியாக உட்காருன்னு சொல்லி காஸ்ட்லியான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியாக இருக்க மாதிரி அவள் எதிர்க்க காமிச்சுப்பாங்க. அவளுக்கு பயங்கர ஜலஸாக ஃபீல் ஆகுது, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவா. மறுபடியெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இதுதான் லாஸ்ட் டைம், இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ஹீரோயின் நாங்கள் வந்து வெளில கூட்டிகிட்டு போனோடனே பயங்கர குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு ஹீரோயின். மற்றவங்க எதிர்க்கெல்லாம் நீ பயங்கர ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிற, ஏன் எதிர்க்க மட்டும் நீ ஏன் அப்படி குழந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு தெரியல, இதனாலேயோ என்னவோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பா தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுனாலும் அதுக்கு இன்வெஸ்டர்ஸ்னு தனியாக நிறைய பேரை தேடி போகணும், அப்படி ஒரு ஃபேமஸ் பெரிய கம்பெனியோட இன்வெஸ்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, அவங்க ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க, இவருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போ இவர் ஆரம்பிக்க போகிற கம்பெனி யாரை வச்சு ஆரம்பிக்க போகிறாருன்னா, ஹீரோவும் எம்சியும் தனியாக வச்சு தான் ஒரு தனி குரூப் மாதிரி ஒரு ஆரம்பிக்கவே போகிறாரு. ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் வெளில போயிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்டே கேட்டுறான், உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அந்த ஐடியில் பற்றி கேட்பான். ஹீரோயின் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல, ஐ திங்க் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு எதுவுமே பேச முடியல, இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஆனால் ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவன் பாஸ்லேருந்து வந்திருக்கான், மறுபடியும் போயிடுவான் அப்படின்னு இருந்தாலும் சரி ஓகே அவளோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்றான் இவனோட லவ்வையே. இப்போ ஹீரோயினே இவரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி விட்டு வந்து கொடுத்து ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் தனியாக வேற ஒரு இடம் பார்த்துட்டா, அங்கே போகிறது தான் ஹீரோ கிட்டே இப்போ தான் சொல்கிறா. ஹீரோவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். இவன் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குற கதவு திறந்துருக்கு, யாரோ உள்ளே இருக்காங்கன்னு
ஃபேனை வச்சு ஒரு அடி அடிப்பா பார்த்தா இவர் தான் இவளுக்காக ஆல்ரெடி வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக குக் பண்ணிலாம் எடுத்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஹீரோ கிட்டே இவர் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்பார். ஹீரோ, இங்கே பாரு, நீ தான் ஏஞ்சேன்னு எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிச்சு, என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோடனே இவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஹீரோயின் வேற இந்த உண்மையை கேட்டுரு, அவள் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இவர் போயிட்டு அவளை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அப்போ நீ தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா, இதெல்லாம் ஒரு மொக்க கதையாக இருக்குது, உண்மையாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம், இது எல்லாமே உண்மைன்னு சொன்னோடனே அப்போ நீ என்னை ஏமாத்திருக்க, என்கிட்டயே நீ இந்த உண்மையை எதுவுமே சொல்லவே இல்லை, இனிமேல் நம்ம பேச வேண்டாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவை எப்படின்னா சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஹீரோவை டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது கேம்ப் ஃபயர் மாதிரி வைப்பாங்களா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஹீரோ அவங்ககிட்ட கேட்குறாரு, ஆமாம் எங்கள் அம்மாவை உனக்கு எப்படி தெரியும்னு. அதுக்கு 1993 வந்திருக்கேன், அப்போது ஏஞ்சேக்கு உங்கள் அம்மாவை பெருசாலாம் தெரியாது, இப்போ உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவர் தான் உங்கள் அம்மாவை அவர் ஊரை சேர்ந்த பொண்ணு அப்படின்ட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. 1994 தான் நீயே உங்கள் அம்மா வயிற்றுல இருந்திருக்க, அதுவே எனக்கு தெரியல, நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது, நான் இங்கே வரப்ப அப்படின்னு சொல்லுவார். எம்ஜேபே ஓரளவுக்கு இவர் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே வராரு, எதுக்குன்னு தெரியல. இந்த ஏஜென்சி விட்டு அவனை வெளியில் அனுப்பணுங்கிறது தான் இவரோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வெளியில் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட அப்பா இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாருல, அதில் இவனை ஜாயின் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்ருக்காரு. அவன் அதையும் விளையாட்டாக பேசி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவர் ஹீரோயினோட இடத்துக்கு வந்து மறுபடியும் எதனா க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்பாரு. அதில் ஒரு மார்க் இருக்கும், ஆல்ரெடி அந்த சிஇஓ கிட்ட இருந்த நோட்டில் இதே மார்க் இருந்துச்சு, இதுதான் கோடு அப்படின்னு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பேங்க்கோட கீ இருக்குது. அந்த பேங்க்குக்கு போயிட்டு டைரெக்டாக இவர் கேட்குறாரு, என்னோடய லாக்கர் இங்கே இருக்குன்னு அதை செக் பண்ணணுன்ட்டு. இவர் பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அழுகிற மாதிரி ஆகுறாரு. அந்த சிஇஓ கிட்ட வந்துட்டு, ஏ நீ எதுக்கு அந்த பில்டிங்கை வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த 2 மில்லியன் பணத்துக்காக தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சமாளித்தோடனே, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த 2 மில்லியன் செக்காக தான் நான் மாற்றி வச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்டே கொடுத்துடுறேன், நீயே அதை எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு அதுக்கு பதிலாக நீ ஒன்றே ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னு கேட்டால், எம்ஜேவோட கான்ட்ராக்டை இப்போயே நீ முடிச்சு விட்டுடணும், இதுக்கு மேலே எம்ஜேக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து இவர்கிட்ட கொடுத்தோன்னே இவர் அதை கிழிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோட அப்பா பயங்கரமாக திட்டுறாரு, டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, 2 மில்லியன் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருக்க, உனக்கு மூளை இருக்கா இல்லை, அந்த எம்ஜே அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போ போய் எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் கேளு, நம்மளை வேணான்னு சொன்னாங்கல்ல, நீ இப்போ போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு டாப் சிங்கர் இருக்கான்னொன்னே எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அங்கே அந்த சிஇஓ பேங்க்கை பார்க்குறாரு, அந்த பேங்க் ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, ஏண்டா அட பாவி எவ்வளோ மோசமாக என்னை ஏமாத்திருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்டால், சார் அந்த பேங்க் இப்போ அந்த பேர் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கோ சார், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அது பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே இவருக்கு செம்மையாக கடுப்பாகிறது, நம்ம வச்சு செம்மையாக ஏமாத்திட்டாரு. எம்ஜேயை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட கேட்டால், அவங்க கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆனால் ஒரு பழைய வேனில் வர்றது எம்ஜேக்கு என்னவோ மாதிரி இருக்குது, நீ கவலைப்படாதரா தம்பி, சீக்கிரமே நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. சிஇஓ இவனை கால் பண்ணி, டே நாசமாக போனவனே என்னையும் ஏமாத்திட்டியா நீ அப்படின்னு கேட்பாரு. இவர், ஏ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, என்கிட்ட செக் இருக்குன்னு தான் சொன்னேன், அது என்ன பேங்க்குன்னு நான் சொன்னேன், நீ தான் அதை பார்த்து வாங்கியிருக்கணும், வெயிடா போனை உனக்கெல்லாம் இதுவே அதிகம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. இவர் அந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு லேடி வந்து, நான் இங்கே தான் நேற்று நைட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன், என்னோட பொருள் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், கொஞ்சம் சிசிடிவி செக் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இவரும் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னோன்னே அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு வீடியோ பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு பூக்கி அங்கே வருவாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கணும், இங்கே வந்து நின்று பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பார். என்னன்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பா இவங்களுக்காக ரொம்ப வருஷம் முன்னாடியே ஒரு ரிங் வாங்கி வச்சுருக்காரு ப்ரப்போஸ் பண்ணணும்னு. இவங்கக்கிட்ட எதிரில் ப்ரப்போஸ் பண்ண தைரியம் இல்லாமல் அந்த கேமரா முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இவர் அந்த டைம் அங்கே வருவார், நீ இதெல்லாம் பண்ணாத, வெயிட் இருக்கிறத பொருள்லாம் நீ தூக்காதன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் தூக்குவார். இவங்க டக்குன்னு அவரை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு, இல்லை இப்படியே கொஞ்சம் நேரம் இருப்போம், எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு பயங்கரமாக சந்தோஷமாகிட்டு ஹீரோக்குமே ஒரு வாட்ச் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து யாருக்கும் சொல்லாமல் ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக போயிடுறாரு. இவர் அங்கே போகிற ஐடியாவில் இல்லை, வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் தான் சொல்லவே ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு வீட்டிலே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நெக்ஸ்ட் டே இவர் அந்த சிஇஓ போக வேண்டிய காரில் டிரைவராக உட்காந்துருக்காரு. நான் 1994 மறைஞ்சதுக்கான காரணம் கண்டிப்பாக உனக்கு தெரியும், நீ மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருந்திருப்ப, உண்மையை சொல்லுன்னு கேட்டோடனே அவர் அழுகிறாரு. டேய், நீ எனக்கு சீனியர் தான், உன்னை ஒழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நான் இறங்குறவன் மோசமானவன் கிடையாது, எதுவாக இருந்தாலும் உன் கூடவே இருக்காமர், அவனை தான் நீ கேட்கணும், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணி அழவே இவர் நம்புறாரு. இவர் அந்த லாக்கர்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்தார்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு இவரோட ஃபேனே ஒரு பொண்ணு இப்போ ப்ரொஃபஸராகவே இருக்கு, அந்த காலத்தில் இவரோட தீவிர ரசிகை அந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணியாகணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிரமிச்சு பார்க்குது, நீங்கள் ஏஞ்சே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இந்த பேப்பரில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கன்னதுக்கு, 1994 இருந்தால ஏஞ்சே அவருக்கு வந்து ஒரு தீராத நோய் இருந்துச்சு, அந்த நோய் வந்து குணப்படுத்தவே முடியாதது. இந்த காலத்தில் அந்த நோய்க்கு எந்த மருந்துமே கிடையாது, ஆனால் இந்த காலத்தில் அந்த நோய்க்கான மருந்து நிறையவே இருக்குது, அந்த பேஷண்ட்லாம் இப்போ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த தாத்தாக்கு ஒரு தீராத நோய் இருக்குது, என்னென்னா எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க, நம்ம யாருன்றதே ஞாபகம் இருக்காதுல்ல, அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஞாபக மருதி நோய் இருக்குது. அவர் ஒரு இடத்துக்கு வெளில போகிறாரு, அவர் பாட்டு ஃபோனை வேற எங்கேயோ விட்டுட்டு நடு ரோட்டில் ஒரு காலில் செருப்பு கூட இல்லாமல் கவரை கட்டிட்டு நடந்துட்டுருக்காரு. அவரை தேடி போலீஸ்க்கெல்லாம் எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுச்சு, இவங்களுக்கு இவங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு காசு இவங்களுக்கு வந்துருச்சு, இவருக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அந்த தாத்தா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு அட்ரஸ் மறந்து போச்சு, பிளீஸ் என்னோட வீட்டுக்கு என்ன அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோனே இவரும் ஒரே வீட்டில் தானே தங்கியிருக்காங்க, அங்க பார்த்தா ஹீரோவும் எம்சியும் வந்திருக்காங்க. ஹீரோனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது, இவரே கபோர்டில் மறைச்சு வச்சிருக்கா, ஹீரோவும் எம்சி அங்க வந்து சும்மா இல்லாம கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு. எம்சி, என்னோட டி ஷர்ட் ஒன்று உள்ள இருக்கு, நான் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ எது இதுவா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இதோ இதுதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, சரி ஓகே நம்ம உடனே கிளம்பலான்னுவாரு. எம்சி, ஏன்டா இப்போ தான்டா வந்தோம், அப்புறமா போகலாமேன்னுவாரு. இவன், இல்லை இல்லைடா முக்கியமான வேலை இருக்கா, அவளுக்கும் ஏதோ வேலை இருக்கும் போல, சரி நம்ம கிளம்பலாம் வான்னு சொல்லி அங்கேருந்து வெளில போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ ஆல்ரெடி உள்ளே அவர் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டான், பார்த்துமே தெரிஞ்சோ தெரியாத மாதிரி காமிச்சிட்டு அங்கேருந்து டீசெண்டாக வெளில போயிட்டான். உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், அதை வெளியில் காமிச்சிக்கல. இந்த தாத்தாவை போயிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்ட்டு என்ன சொல்லாமல் கூட இருப்பீங்களா அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு புயல் மூலமாக தானே இவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்தார், அதே மாதிரி ஒரு புயல் மறுபடியும் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு குட் பை கிஸ் கொடுத்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த படிக்கட்டு வழியாகவே மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக 1994 தான் இவர் போயிருக்காரு, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நீங்கள் கீழே விழுந்துருந்தீங்கன்ட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களை சேர்த்து வச்சாங்க, அப்போல்லாம் இவர் பயங்கர ஃபேமஸில், ஸோ ஒரு செலிப்ரிட்டின்றதுனால நாங்கள் தான் வச்சுருக்கோம் சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் இது எந்த வருஷம்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி 1994 அவரை இறக்க போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த டேயில் தான் கரெக்டாக இவர் வந்திருக்காரு. ஹீரோட அப்பா அந்த காலத்தில் இருக்கவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பாரு. உங்ககிட்டலாம் நான் பேசக்கூட கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், பணத்தை திருடிட்டு போனவன் தானே, நீ இப்போ எதுக்கு கால் பண்ணுற, தேவையில்லாமல் பேசாதேன்னு சொல்லுவார். இல்லை உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உடனே நான் இங்கே இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இவங்க ரெண்டு பேர் வருவாங்க, பின்னாடி அந்த சிஇஓவும் மறைஞ்சு வந்திருப்பார். இவர் அப்பா அவங்களுக்கான ஐடியல் தானே, அவங்க அப்பா உனக்கு நான் சொல்கிற கதைலாம் புரியாது, பட் ஏஞ்சே எந்தெந்த இடத்துல இருப்பான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லு, உன்னோட கார் கீயும் கொடுன்னவே இவர் எங்கே இருப்பாருன்னு சொல்லி அந்த கார் கீயும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஏஞ்சே ரொம்பவும் சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு, அவங்க அப்பா அம்மாவோட ஒரு அஸ்தியாக அங்கே இருக்க ஆற்றுலே கரைச்சிட்ருக்காரு. நானும் உங்கள் கூட சீக்கிரமே வரப்போகிறேன், என்னோட நோய் வந்து முத்திட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவார், அவரோட கார்லேயே உட்காந்து பாரு, அவர் நான் காண்றது கனவா இல்லை நிஜமா, நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு வாரு. ஆமாம் நான் தான், நீ 1993 நான் வந்திருக்கேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது, இந்த மழை வேற ஏன் இப்படி பேஞ்சிட்ருக்குன்னு தெரியலன்னொன்னே இந்த தைப்போன்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ இங்கேருந்து கிளம்பலன்னா அதுக்கப்புறம் நீ எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு.
இவங்களோட காரும் ஒர்க் ஆக மாட்டேது. அவரே என்கிட்ட கார் இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி இவரோட கார்ல இந்த படிக்கட்டு கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு இந்த ட்ராலில ஏறி நீ இந்த படிக்கட்டு வழியா போனீங்கன்னா நீ எந்த டைம்லைனுக்கு இப்ப போய் இறங்குறியோ கண்டிப்பா அந்த டைம்லைன்ல உனக்கான மெடிசன் இருக்கு, நீ அங்க இருக்க மெடிசனை சாப்பிட்டு உன்னோட உடம்ப கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவர் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. இவர் ஏன் ஒத்துக்க மாட்டுற, போய் தொலை இங்க இருந்துன்னு அவரு, இல்ல நான் போக கூடாது, இது என்னோட நேரம், இங்க இருக்க ஏஞ்சே நான் தான், நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க, பட் ஆனா நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கவனுக்கு இங்க இருக்க தகுதி கிடையாது. நான் இங்க இருக்கேன்னா நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்னமோ ஒன்று இருக்கு, நான் ஃபியூச்சருக்கு போயிட்டேன்னா அந்த காரணம் நிறைவேறாது, அதுக்காக நான் இங்க இருந்துதான் ஆகணும், நீ போயிட்டு வா, ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு புள்ள இருக்கான்னு இல்ல, என்னோட புள்ளைய மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ, அவனை நான் பத்திரமா இருக்க சொன்னேன்னு சொல்லு, அவனை நான் நிறையவே லவ் பண்றேன்னு சொல்லு, உனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நீ இங்கிருந்து போயிட்டு வா, இதை மட்டும் என் பையன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து இவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க டார்கெட்டை வந்து ரீச் பண்ணி ஒரு கெத்தான மூமெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு ஐடல் ஆயிட்டா, எம்சியும் ஒரு ஐடல் ஆயிட்டாங்க, இவங்களோட கம்பெனில அவங்களோட கம்பெனி நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்ப ஹீரோவோட கம்பெனிலே ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சுட்டான். இங்கேயும் எம்ஜே ஏ எனக்காக ஒரு நல்ல பாட்டு எழுதி தெரியா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்டு ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி செச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவரை மட்டும் காணும். ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி தேடி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. கடைசியா ஒரு நாள் அவரை கண்டுபிடிச்சிடுறா. அவர் அவ காதல ஒரு ஹெட்செட் போட்டு விடுவாரு. இவ டக்குன்னு அவருக்கு கிஸ் பண்ணிடுவா. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, மறுபடியும் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு மேலே நான் எங்கேயுமே போக மாட்டேன், அவ்வளவுதான், அந்த 1994 இருந்தவன் முடிஞ்சிட்டான், இப்ப நான் இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன், எனக்கு நீங்க வேற நேம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு மல்டிவர்ஸ் கணக்குல இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. 1993க்குலாம் இவர் ரிட்டர்ன் போக முடியாது, இதோட இவர் இந்த ஃபியூச்சர்ல வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டாரு. அதனால இனிமே ஹீரோயின் கூட சந்தோஷமா இவரோட லைஃபை இவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட போயிட்டு உங்க அப்பா இதெல்லாம் சொன்னாரு, இந்த பேண்டேட் உன்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு அவன்கிட்ட அந்த பேண்டை கொடுக்குறான். அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எங்க அப்பாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நாலு பேரும் எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே அவங்க கதையை மறுபடியும் முடிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியும் முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஃபியூச்சர், அவர் வந்து பாஸ்ட், அப்படிதான் கணக்கு, ஓகேவா? இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல ஸ்டோரியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.